ஹாய் கைஸ் எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் போயிட்டுருக்கிறனால நம்ம டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கு முதல் கொண்டு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். அப்படியே அவங்க டே லைஃப்பில் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் இந்த மாதிரி லைட் சோர்ஸை அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் கூட, அதாவது ஒன்றி வாழும்போது அவங்க கண்ணுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆனது ஏற்படும். இந்த ஸ்ட்ரெயின் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவி, மொபைல் ஃபோன், லேப்டாப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட், அதாவது ப்ளூரேஸ் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மிகப்பெரிய கேடானது வந்து ஏற்படுத்தும். இதிலிருந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி தான். ஸோ இந்த கண்ணாடியை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ப்ளூ லைட்டை வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ நம்ம மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வர ப்ளூரேஸ் ஆனது இந்த சைடில் பட்டுட்டு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வரவே வராது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு இதனால் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்னொரு சந்தேகம் நிறைய பேர் கேட்பீங்க, நான் வந்து பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு -2.5 -7 தூர பார்வை கிட்ட பார்வை தலைவலிக்காண்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அடுத்த முறை இப்போ வந்து லென்ஸ் எப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எப்படியும் 6 மந்த்துக்கு ஒருக்கு இல்லை 1 இயருக்கு ஒருக்கு ட்ரீட்மெண்ட் போவீங்க. அப்போ வந்து பவர் சேஞ்சஸ் ஆயிருந்துச்சுன்னா புது லென்ஸ் வந்து மாற்ற சொல்லுவாங்க. அப்படி மாற்றும் போது எனக்கு இந்த மாற்றும் போது எனக்கு இந்த கிளாஸோட எனக்கு ப்ளூ லைட் ஃபில்டர் ஆப்ஷனே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ரேட்டிங்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. நார்மலாக எனக்கு வந்து கண்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிற்காலத்தில் இந்த பிரச்சனை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் உள்ள அட்வான்டேஜஸ்லாம் என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த ப்ளூ ரேஸ்லேருந்து உங்கள் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணானது இந்த மாதிரி ஒரு இதை உத்து கவனிக்கும் போதாக இருக்கட்டும், பொதுவாக நம்ம மொபைல் ஃபோன் மானிட்டர் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண் சிமிட்டாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது கண்ணில் வந்து ட்ரைனஸ் ஆனது ஏற்படும், அந்த ஈரப்பதமானது கொஞ்சமாக வேப்பர் ஆகி கண்ணானது ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகும்போது கண்ணு எரிச்சல், கண் வந்து ரெட்டிஸ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் இந்த கிளாஸ் ஆனது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக விஷயம், நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தூசி கண்ணில் படாமல் இருக்க, அதே மாதிரி ஓவராக சன்லைட் போடும்போது கண்ணு ரொம்ப கூசும், அப்போ இந்த கண்ணாடியில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக கொஞ்சம் குளிர்ச்சி தன்மையோடு தெரியும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறையா இருக்குது. நீங்கள் ரோட்டோர கடையில் போனாலுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், 300-350 ரூபா தான் சொல்லுவாங்க. ப்ளூ ஷேடில் இருக்கும். ஓகே, இது வந்து ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணுன்னு சொல்லி நீங்களும் நம்பி வாங்கிடுவீங்க. அது வந்து ரொம்ப 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 மட்டமான கிளாஸ், ப்ளூ லைட்டெல்லாம் ஃபில்டரே பண்ணாது. ஃபஸ்ட்டு அதையும் இதையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 8th ஒரு டியூப் லைட் வச்சுருக்கேன். அதோட ஷேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே தெரியும், ஒரு மாதிரி க்ரீன் கலரில் தெரியுதா இந்த கோடு வந்து. இதே தான் அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ்னு சொல்லி ஃபேக்காக விற்பாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே தெரியும் இந்த மாதிரி ஷேடோலாம் பட்டுச்சுன்னா. அதே மாதிரி இந்த கிளாஸை நீங்கள் மத்தியானம் உச்சி வெயிலெலாம் வெளியே போகிறீங்க அப்படின்னா இப்படி கண்ணாடியை தூக்கி தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் தெரியும். இந்த கண்ணாடியை போட்டால் என்ன செம்மையாக எல்லோவாக தெரியுது, நல்லா கூலாக வார்மாக தெரியுது அப்படின்னு தெரியும். கண்ணாடியை கழட்டிங்கன்னா ரொம்ப பிரைட்டாக கண் கூசுகிற மாதிரி இருக்கும். கண்ணாடியை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் நல்லா கண் குளிர்ச்சியாக ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதை மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஷேடு இருந்தாலே இது வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து வாங்கிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க, செக் பண்ணி வாங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் நீங்கள் கேட்பீங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் கேட்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 350-500 ரூபாய்க்கெலாம் கிளாஸ் தருவாங்க, அதுவுமே ஃபேக் ப்ராடக்ட் தான். ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப ஒரிஜினலாக வேணும் அப்படின்னு கேட்டால் அப்புறமா 750 ரூபாய்க்கு இருக்குது, 1500 ரூபாய்க்கு இருக்குது. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 700-500 வரும், லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 வரும். தோராயமாக பார்த்தீங்கன்னா 750 ரூபாலேருந்து உங்களுக்கு 3000 ரூபா வரைக்குமான ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த லேசர் லைட் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம திருவிழாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லேசர் லைட் வாங்கும் பார்த்தீங்கன்னா அதிலே ப்ளூ லைட் லேசர் வச்சுருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அங்கேயே செஞ்சு காட்டுவாங்க. இங்கிட்ட லைட் அடிப்பாங்க, இந்த பக்கம் ஆனது லைட்டே வராது, இப்படியே இதுலேயே ட்ராப் ஆகி நின்றோம். ஸோ நீங்கள் கண்ணில் போட்டு கூட அந்த லைட் அடித்து பார்க்கலாம். இங்கிட்ட வரடிப்பாங்க, நம்ம கண் கூசே கூசாது. இதே கண்ணாடியை தூக்கிட்டு அடிச்சிங்கன்னா கண்ணில் டைரெக்டாக போடும், கண் கூசும். ஸோ அவங்களே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுவாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணாடி ஷாப்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து லென்ஸ் கார்டு ஸ்பெக் மேக்கரில் தான் இருக்கணும் இல்லை, உங்கள் தெருப்பக்கம் உள்ள சின்ன சின்ன கண்ணாடி கடையிலையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செஞ்சு தராங்க. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
அதே மாதிரி ஆன்லைனில் இது இருக்கா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆன்லைன்லேயுமே இருக்கா, அதுக்கான பெஸ்ட் பை லிங்க்கு நிறையா 4-5 மாடல்ஸுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உதாரணம் சொல்லப்போனால் நம்ம என் கேம் படத்தில் அயன்மேன் யூஸ் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம்லேயுமே இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆனது இருக்குது, ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸு. அதுக்கான லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா 750 ரூபாலேருந்து 600 ரூபா வருது. ஓகே அவர்ஸ், இந்த கண்ணாடி யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான். பொதுவாக இது வரைக்கும் கண்ணாடி யூஸ் பண்ணதில்லை, இப்போ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையுமே தாராளமாக பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை பக்கத்தில் உள்ள கடையிலுக்குமே நீங்கள் நேராக போய் ஃப்ரேம்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரேமை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வாங்கும் போது கண்டிப்பாக அது ஒரிஜினல் கிளாஸாக என்னன்றதை பார்த்து வாங்க. நான் கீழே கொடுத்துருக்க எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், அது ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் தான். நான் எல்லாமே கமெண்ட்ஸ்லேருந்து டீலர்ஸ் முறைக்கொண்டு வெரிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ தைரியமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டால் எனக்கு அசிங்கமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு பார்ப்பீங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கண்ணாடியை வாங்கிட்டு நைட் டைம் வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ண பாருங்கள், ஏன்னா நைட் டைம் தான் கண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நைட் டைம் மட்டும் கூட வீட்டில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்பெக்கை சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பெர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் காட்டும். நான் காலேஜ் டேஸில் பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன், அப்போலாம் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் படிப்பாளி மாதிரி இருக்கேடா அப்படின்பாங்க, டீச்சர்ஸ்லாம் நம்பி உன்னை படிப்பாளி நினச்சி நீ என்ன இப்படி ஃபெயில் ஆகிட்டு இருக்க அப்படின்லாம் திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணும்போது அங்கே பெர்சனாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் ஆகும். ஸோ தாராளமாக வாங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போயே போட்டு விட்டுருங்க, அப்பப்போ அதாவது கண்ணாடி யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனை பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.